ஜனவரி மாதம் திங்கட்கிழமை எட்டாம் தேதி சர்வரி ஆண்டு தை 26ஆம் நாள் சுப முகூர்த்தம். இன்றைக்கு நிறைய முகூர்த்தங்கள் இருக்கின்றன. இன்றைக்கு ஒரு விசேஷமான முகூர்த்தம். நல்ல நேரம் காலை 6:30 முதல் 7:30 வரை, மாலை 4:30 முதல் 5:30 வரை. ராகு காலம் 7:30 முதல் 9 வரை. குளிகை 1:30 முதல் 3 வரை. யமகண்டம் 10:30 முதல் 12 வரை. ரிஷபராசிக்கு சந்திராஷ்டமம். கிரக நிலைகளின் நிலவரம்: மேஷத்தில் செவ்வாய், ரிஷபத்தில் ராகு, விருச்சிகத்தில் கேது, தனுசில் சந்திரன், மகரத்தில் குரு, சூரியன், சனி, சுக்கிரன், புதன். இன்றைய ராசி பலன்களை காணலாம். சிவபெருமான் வழிபாடு செய்வது மிகப்பெரிய உத்தமம். திங்கட்கிழமை பைரவருக்கும் நந்திகேஸ்வரர் பெருமானுக்கும் நெய் தீபம் போடுங்கள். இன்றைய ராசி பலன்களை காணலாம். மேஷராசி அன்பர்களே, வியாபாரம் தொடர்பான பணிகளில் இருந்து வந்த இழுபறிகள் நீங்கி சுபிட்சம் உண்டாகும். உயர் அதிகாரிகளின் ஆதரவுகளால் செயல்பாடுகளில் இருந்து வந்த தடை தாமதங்கள் அகலும். ஆன்மீகம் தொடர்பான செயல்பாடுகளில் ஈடுபாடு ஏற்படும். எதிர்பாராத திடீரென நிகழும் சில நிகழ்வுகளின் மூலம் அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகள் உண்டாகும். மேஷராசி மாணவ மாணவிகள் நன்றாக படிப்பார்கள். மிக பெரிய வாய்ப்புகள் தேடி வரும். வேலை தேடி கொண்டிருப்பவர்களுக்கு மிகவும் அதிர்ஷ்டகரமான நாள். திருமண வயதில் இருக்கக்கூடிய மேஷராசி என்பவர்களுக்கு திடீரென்று திருமண யோகம் வரும். அதிர்ஷ்ட திசை கிழக்கு எண் 4, அஸ்வினி பரணி கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு சுபீட்சம் உண்டாகும். ரிஷபராசி என்பவர்களே, அரசியல் சார்ந்த பணிகளில் இருப்பவர்களுக்கு உடன் இருப்பவர்களின் ஆதரவு கிடைக்கும். உடல் ஆரோக்கியம் தொடர்பான பிரச்சனைகள் நீங்கி புத்துணர்ச்சி பெறுவீர்கள். விவசாயம் தொடர்பான பணிகளில் இருப்பவர்களுக்கு மேன்மை உண்டாகும். குடும்ப உறுப்பினர்களிடம் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கி ஒற்றுமை ஏற்படும். நீண்ட நாட்களாக நினைத்த ஆசைகள் நிறைவேறும். நீங்கள் ஏதாவது நடக்கணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தீங்கன்னா அது இப்போ நடந்துடும். ரிஷபராசி என்பர்கள் மாணவர்கள் நல்ல மதிப்பெண்கள் எடுக்க வேண்டும் என்று நினைத்தால் நிச்சயமாக படித்து நீங்கள் நல்ல மதிப்பெண்ணை எடுத்து விடுவீர்கள். ஆகவே பயம் வேண்டாம். ரிஷபராசி அன்பர்கள் திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமணம் நிச்சயிக்கப்படும். வேலை தேடி கொண்டிருப்பவர்களுக்கு வேலை கிடைத்துவிடும். குழந்தை பாக்கியம் கிட்டும். அதிர்ஷ்ட திசை தெற்கு எண் 3, கிருத்திகை ரோகிணி மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதரவு கிடைக்கப் பெறுவீர்கள். மிதுன ராசி அன்பர்களே, இறை வழிபாடு தொடர்பான சிந்தனைகள் மேம்படும். பெற்றோர்களின் விருப்பங்களை அறிந்து நிறைவேற்றி வைப்பீர்கள். உற்பத்தி தொடர்பான பணிகளில் இருப்பவர்களுக்கு அலைச்சல்கள் ஏற்பட்டாலும் லாபம் உண்டாகும். குழந்தைகளின் எண்ணங்களை அறிந்து செயல்படுவீர்கள். அதிகார பதவியில் இருப்பவர்களின் ஆதரவு மூலம் நீண்ட நாட்களாக நிலுவையில் இருந்து வந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும். மாணவர்கள் நன்றாக படிப்பார்கள். வெற்றி வாய்ப்புகள் தேடி வரும். வேலை தேடி கொண்டிருப்பவர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தி இந்த வாரம் கிடைக்கும். திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமணம் நிச்சயிக்கக்கூடிய சூழல். அதிர்ஷ்ட திசை வடமேற்கு எண் 1, மிருகசீரிஷம் திருவாதிரை புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு தீர்வுகள் கிடைக்கும். கடகராசி அன்பர்களே, தந்தையிடம் தேவையற்ற கருத்துக்களை பகிர்வதை தவிர்ப்பது நல்லது. முயற்சிக்கேற்ப எதிர்பார்த்த சில முடிவுகள் காலதாமதமாக ஏற்படும். நண்பர்களின் மூலம் அலைச்சல்கள் உண்டாகும். வழக்கு தொடர்பான பணிகளில் இழுபறியான சூழ்நிலைகள் காணப்படும். எதிலும் பொறுமையுடன் செயல்பட வேண்டும். சமுத்ரா ஆப், நம்பர் 1 தமிழ் வீடியோ ஆப். ஆன்மீகம், தினசரி ராசி பலன், மாதாந்திர பலன், கிரக பயிற்சி பலன்கள், செய்தி, கல்வி, சினிமா, மருத்துவம், அழகு குறிப்புகள், அரசியல், தொழில் மற்றும் விவசாயம் சார்ந்த அனைத்து வீடியோக்களையும் உடனுக்குடன் பார்க்க டிஸ்கிரிப்ஷன்ல உள்ள லிங்க் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணுங்க. சமுத்ரா ஆப்.
கடகராசி அன்பர்கள் வெற்றி பெறக்கூடிய சூழல் இருந்தாலும் பொறுமையை கையாள வேண்டும். திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமணம் வெகு சுலபமாக நடந்தேறும். ராமபிரான் வழிபாடு செய்வது மிகப்பெரிய உத்தமம். ஸ்ரீராம ஜெயம் தினமும் 9 முறை எழுதி வாருங்கள், நன்மைகள் அதிக அளவில் நடக்கும். அதிர்ஷ்ட திசை வடக்கு எண் 9. புனர்பூசம் பூச மாயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல்கள் உண்டாகும், பொறுமை வேண்டும். சிம்மராசி அன்பர்களே, தவறிய சில பொருட்கள் மீண்டும் கிடைக்கும். மனதில் நினைத்த காரியங்களை எண்ணிய விதத்தில் செய்து முடிப்பீர்கள். உத்தியோகம் தொடர்பான பணிகளில் சக ஊழியர்களின் எதிர்பாராத ஆதரவு கிடைக்கும். காப்பீடு தொடர்பான பணிகளில் புதிய நபர்களின் அறிமுகத்தின் மூலம் மேன்மை உண்டாகும். நெருக்கமானவர்களிடம் மற்றவர்களின் கருத்துக்களை பகிர வேண்டாம், பகிர்ந்தால் உங்களுக்குத்தான் பிரச்சனை ஏற்படும். சிம்மராசி என்பவர்கள் இப்பொழுது பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு நல்ல நேரம் கிடையாது, அகலக்கால் வைக்க வேண்டாம். திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமணம் நிச்சயிக்கக்கூடிய சூழல், காதல் திருமணம் கைகூடும் சிம்மராசி என்பவர்களுக்கு. விவசாய பெருங்குடி மக்கள், நீங்கள் நினைத்ததை விட அதிகமான லாபத்திற்கு நீங்கள் உங்கள் விளைவித்த பொருட்களை விற்பீர்கள், பயம் வேண்டாம். அதிர்ஷ்ட திசை மேற்கு எண் 2. மகம் பூரம் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு எண்ணங்கள் ஈடேறும். கன்னியாராசி அன்பர்களே, சுபகாரியங்கள் தொடர்பான முயற்சிகளில் இருந்து வந்த தடை தாமதங்கள் அகலும். ஆரோக்கியம் தொடர்பான இன்னல்கள் குறையும். கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை அதிகரிக்கும். உத்தியோகம் தொடர்பான வெளியூர் பயணங்கள் சாதகமாக அமையும். உறவினர்களின் மூலம் ஆதரவும் ஆலோசனைகளும் மனதில் மாற்றத்தை ஏற்படுத்தும். வெற்றிகரமான நாள். அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு எண் 7. உத்திரம் அஷ்டம் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு ஒற்றுமை அதிகரிக்கும். மாணவர்கள் நன்றாக படிப்பார்கள். வேலை தேடி கொண்டிருப்பவர்களுக்கு சிறு அலைச்சல்களுக்கு பின்பு வேலை கிடைக்கப் பெறுவீர்கள். திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமணம் நிச்சயிக்கக்கூடிய சூழல். விவசாய பெருங்குடி மக்களுக்கு மிகவும் நன்மையான நாள். கணவன் மனைவிக்கிடையே இருந்த சிறு சிறு பிணக்குகள் விலகும். துலாம் ராசி அன்பர்களே, உத்தியோகத்தில் புதிய முயற்சிகளுக்கு பாராட்டுகளும் முக்கியத்துவமும் கிடைக்கும். புதிய முயற்சிகள் தொடர்பான சிந்தனைகள் அதிகரிக்கும். கலை தொடர்பான பணிகளில் ஆர்வம் ஏற்படும். வாகன மாற்றம் தொடர்பான எண்ணங்கள் மேம்படும். மனதில் இருந்து வந்த குழப்பங்கள் நீங்கி தெளிவு பிறக்கும். கணிதம் தொடர்பான பணிகளில் ஈடுபாடு உண்டாகும். நன்மைகள் அதிக அளவில் நடக்கக்கூடிய ஒரு நாள். திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமணம் நிச்சயிக்கப்பட்டுவிடும். துலாம் ராசி அன்பர்கள், வெளிநாடு செல்வதற்கான யோகம் வந்துவிட்டது. உத்தியோக பிராப்தம் கிடைத்துவிடும். முருகர் வழிபாடு செய்வது மிகப்பெரிய உத்தமம். விவசாய பெருங்குடி மக்கள், எந்த வேலை செய்தாலும் வெற்றி காண்பீர்கள். அதிர்ஷ்ட திசை வடமேற்கு எண் 8. சித்திரை சுவாதி விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு பாராட்டுகள் கிடைக்கும். விருச்சிகராசி அன்பர்களே, வாக்கு வன்மையால் சில காரியங்களை செய்து முடிப்பீர்கள். செயல்பாடுகளில் துரிதம் காணப்படும். அவ்வப்போது சிறு சிறு வதந்திகள் ஏற்பட்டு மறையும். மனதில் தோன்றும் எண்ணங்களை செயல்வடிவில் மாற்றுவது தொடர்பான முயற்சிகள் அதிகரிக்கும். ஆவணம் தொடர்பான பணிகளில் இருப்பவர்களுக்கு பொருளாதாயம் கிடைக்கும். புதிய தொழில்நுட்பம் சார்ந்த கருவிகளின் மூலம் அனுகூலமான சூழ்நிலைகள் உண்டாகும். விருச்சிகராசி அன்பர்கள், வெளியூர் செல்லக்கூடிய நேரம் கனிந்து வந்துவிட்டது. ஆகையால் எதை பற்றியும் கவலை வேண்டாம். உத்தியோகம் தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல உத்தியோகம் கிடைத்துவிடும். திருமண பிராப்தம் கைகூடும். குழந்தை பாக்கியம் கிட்டும். அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு எண் 8. விசாக மனுஷம் கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு முயற்சிகள் அதிகரிக்கும். தனுசு ராசி அன்பர்களே, பழக்க வழக்கங்களில் மாற்றங்கள் ஏற்படும். தனம் தொடர்பான செயல்பாடுகளில் திருப்தியான சூழ்நிலைகள் காணப்படும். உடல் ஆரோக்கியம் மேம்படும்.
நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த ஒப்பந்தங்கள் சாதகமாகும். கமிஷன் அடிப்படையிலான தொழிலில் இருப்பவர்களுக்கு மேன்மை உண்டாகும். பாக பிரிவினை தொடர்பான பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும். வெற்றி காண்பீர்கள். திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமணம் நிச்சயிக்கக்கூடிய சூழல். இன்றைக்கு தனுசு ராசிக்கு சில உடல் உபாதைகள் வந்து போகும். தலை சுற்றல் இருக்கும். சில பேருக்கு வயிற்றுப்போக்கு ஏற்படும். சில பேர் என்னன்னே தெரியாது திடீர்னு டயர்டாகி ஒரு 5 hours நல்லா தூங்குவீங்க. அது மாதிரியான சில உடல் உபாதைகள் உங்களுக்கு இன்றைக்கு கொடுக்கும். பயம் வேண்டாம். அதிச திசை தெற்கு எண் 5 மூலம் பூராடம் உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றமான நாள். சரியான நபரை உங்கள் வாழ்க்கை துணையாக தேர்ந்தெடுக்க தமிழகத்தின் நம்பர் ஒன் சேவை மையத்தை அணுகவும். ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன். உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழே இருக்கிற லிங்க் கிளிக் பண்ணுங்க. உடனடியா ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க. மகர ராசி அன்பர்களே, சிறு தூர பயணங்களின் மூலம் மனதில் இருந்து வந்த குழப்பங்கள் நீங்கி தெளிவு பிறக்கும். வீடு விற்பது தொடர்பான முயற்சிகள் ஈடேறும். வாகன பயணங்களில் சற்று கவனத்துடன் இருக்க வேண்டும். உடன் பிறந்தவர்களின் மூலம் ஆதரவான சூழ்நிலைகள் அமையும். தைரியத்துடன் புதிய முடிவுகளை எடுப்பீர்கள். வியாபாரம் தொடர்பான செயல்பாடுகளில் முதலீடுகள் அதிகரிக்கும். திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமணம் நிச்சயிக்கக்கூடிய நாள். மாணவர்கள் நன்றாக படிப்பார்கள். பெற்றோர்கள் மகர ராசி பெண் பிள்ளைகளை கவனத்தோடு பார்த்து கொள்வது சாலச் சிறந்தது. ஏனென்றால் அறியாத வயசு சில செயல்களை செய்ய தூண்டும். கவனம் தேவை. அதிசதிசை மேற்கு எண் 4 உத்திராடம் திருவோணம் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு தெளிவு பிறக்கும். கும்பராசி அன்பர்களே, மனதிற்கு பிடித்த பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். கனிவான பேச்சுக்களின் மூலம் தடைபட்ட காரியங்கள் செய்து முடிப்பீர்கள். அவ்வப்போது பார்வை தொடர்பான பிரச்சனைகள் ஏற்பட்டு மறையும். எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். தானியம் தொடர்பான பணிகளில் இருப்பவர்களுக்கு லாபம் அதிகரிக்கும். எதிர்காலம் தொடர்பான புதிய சிந்தனைகளையும் கொள்கைகளையும் உருவாக்குவீர்கள். நன்மைகள் அதிகளவில் நடக்கும். கணவன் மனைவிக்கு உள்ளாக சிறு சிறு பிரச்சனைகள் வந்து போகும். கும்பராசி அன்பர்கள் புதிதாக திருமணமாகியிருந்தால் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருப்பது சாலச் சிறந்தது. மன வருத்தங்கள் வரும். கணவன் மனைவி பிரிந்திருக்கக்கூடிய சூழ்நிலை, ஒரு 3 months 4 months பிரிந்திருக்க சூழ்நிலை ஏற்படும். அதிசதிசை கிழக்கு எண் 5 அவிட்டம் சதயம் புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு பொருட்சேர்க்கை உண்டாகும். கவனம் தேவை. மீனராசி அன்பர்களே, வியாபாரம் தொடர்பான பணிகளில் நிர்வாக திறமை அதிகரிக்கும். புதிய ஆராய்ச்சி தொடர்பான சிந்தனைகள் மேம்படும். வாகன வசதிகள் அதிகரிக்கும். மனதில் நினைத்த செயல்கள் சிறு அலைச்சல்களுக்கு பிறகு எண்ணிய விதத்தில் நிறைவேறும். வெளி வட்டாரங்களில் மதிப்புகள் அதிகரிக்கும். உடன் இருப்பவர்களுக்கிடையே தனிப்பட்டு நீங்கள் காணப்படுவீர்கள். உங்களுடைய தனித்துவம் வெளிப்படும். வெற்றி காண்பீர்கள். மாணவர்கள் நன்றாக படிப்பார்கள். வேலை தேடி கொண்டிருப்பவர்களுக்கு மிகப்பெரிய நிறுவனத்தில் வேலை கிடைக்கும். நீங்கள் நினைத்தவர்களையே மனம் முடிப்பீர்கள். மீனராசிக்காரர்களுக்கு இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய அற்புதமான நாள். என்னவெல்லாம் நினைக்கிறீர்களோ அதவெல்லாம் இன்றைக்கு உங்கள் கைமேல் பலனாக கிடைக்கும். அதிர்ஷ்ட திசை வடக்கு எண் 1 பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு நிர்வாக திறமை அதிகரிக்கும். வாழ்க வளமுடன். வணக்கம். சமுத்திரா ஆப் நம்பர் 1 தமிழ் வீடியோ ஆப். ஆன்மீகம், தினசரி ராசி பலன், மாதாந்திர பலன், கிரக பெயர்ச்சி பலன்கள், செய்தி, கல்வி, சினிமா, மருத்துவம், அழகு குறிப்புகள், அரசியல், தொழில் மற்றும் விவசாயம் சார்ந்த அனைத்து வீடியோக்களையும் உடனுக்குடன் பார்க்க டிஸ்கிரிப்ஷன்ல உள்ள லிங்க் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணுங்க. சமுத்திரா ஆப்.